ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டே வா வித் சரணா ஜிஎம் டயட்டோட ஃபர்ஸ்ட் டே ஸோ இன்னைக்கு ஃபுல்லுமே நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போகிறேன் அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் முலாம்பழம் ஆப்பிள் கொய்யா ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இதோடு இருந்துட்டு நான் நிறையா தண்ணி இன்றைக்கி குடிக்க போகிறேன் ஸோ டே ஒன்னோட பிளான் இது தாங்க எப்படி போக போகுதுன்னு தெரியல நான் உங்களுக்கு அப்டேட் இந்த வீடியோவில் நிறையா பண்ணுறேன் நான் எப்படி சாப்பிட்றேன் எப்படி எல்லாம் பண்ணி சாப்பிட்றேன் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு போக போக அப்லோட் பண்ணுறேன் இப்போது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்சோனே ஹாட் வாட்டர் இருந்துட்டு குடித்தேங்க ஒரு ஒரு பிக் கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு பழம் இருந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்க போகிறேன் பழம் நல்லா ஸ்லைஸீஸாக கட் பண்ணி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பழம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் பழம் எடுத்துக்கிறேன் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் முலாம்பழம் ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டமாக தெரியல நான் ஈஸியாக சாப்பிட்டேன் ஆனால் உனி போக போக இருந்துட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு தான் எனக்கு தெரியல ஏன்னா டே ஃபுல்லுமே நம்ம ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போகிறோம் ஏன்னா நம்ம காரசாரமாக சாப்பிட்டு பழகினவங்க திடீர்னு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் டே ஃபுல்லும் உனக்கு அப்படின்ட்டு சொன்னால் அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் எனக்கு மார்னிங் ஓகேவாக இருந்தது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துட்டு ஒரு ஃபுல் முலாம்பழம் நான் எடுத்துட்டேன் இப்போ மிட் மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு லெவன் தேர்ட்டி நான் இப்போ இருந்துட்டு ஒரு கொய்யா இருந்துட்டு நான் கட் பண்ணி நான் சாப்பிட்டேன் ஸோ இந்த தான் இருந்துட்டு என்னோட மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் இதோடு நான் தண்ணி நிறைய குடித்தேன் தண்ணி நிறையா குடிங்க இது ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் ஸோ தண்ணி நிறையா குடித்தாதான் இருந்துட்டு நம்ம பாடியை நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுருக்க முடியும் லன்ச் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டேன் ஸோ சிம்பிளாக என்னோடய லன்ச் முடிச்சுட்டேன் மார்னிங்கில் இருந்து என்னடா ஃப்ரூட்ஸாகவே இருக்குது அப்படின்ட்டு தான் இருந்துட்டு லஞ்சு சாப்பிட்டேன் அது டயட் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது ஃப்ரூட்ஸே ஒரு நாள் அப்படின்னா இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் இதனால் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சிக்ஸ் ஓ இருந்துட்டு நான் என்னோட அந்த அந்த ஸ்நாக்ஸை இருந்துட்டு நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு டயட் இருந்தாலுமே இருந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த கொய்யாவை நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி அதில் சால்ட்டும் தூளும் போட்டு நல்லா காரசாரமாக நான் சாப்பிட்டேங்க எனக்கு தெரில ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வாவ் நம்ம டயட்லேயும் இருந்துட்டு நம்ம காரசாரமாக சாப்பிட்ருக்கோம் செம்ம அப்படின்ட்டு இது வந்துட்டு தெரியல இது ஒழுங்கான இதான்ட்டு எனக்கு தெரியல பட் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இது பண்ண நம்ம ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறோம் ஆனால் கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மொளகுடியும் போட்டு நம்ம இது பண்ணுறோம் அது பாருங்களேன் அப்படியே பார்க்கும் போதே வாய் உறுதி பாருங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு இன்னைக்கு ஃபுல்லில் இருந்துட்டு எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய டின்னர் டைம் டின்னர் டைம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நான் முலாம்பழம் தான் எடுத்தேன் பழம் ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் வந்துட்டு பழம் எடுத்துட்டேன் எனக்கு ஃபில்டாக இருந்துச்சுங்க நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் எனக்கு டயர்ட்னஸ் எதுவும் ஆகலை நல்லா தான் இருந்துச்சு ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஐம் ஸோ ஹாப்பி வெற்றிகரமாக நான் முடிச்சுட்டேன் என்னோடய ஃபர்ஸ்ட் டேவை அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது என்னோடய செகண்ட் டே உங்களுக்கு நான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் என்னென்ன இது பண்ணேன்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன் நான் பிஃபோர் என்ன இருந்தேன் ஆஃப்டர் என்ன இருந்தேன் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே ஹாப்பி ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஸ்மைல் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே வா வித் சரணா பாய் காய்ஸ்